அஞ்சு பைசாவுக்கு சட்டை தரான்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த டிஸ்கார்ட் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா சட்டை தரான்லாம். எஸ்டர்டே மலாக்கா பார்த்தீங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா கிளிப்பு போகிறேன், நீங்களும் பாருங்க. அஞ்சு பைசா காயின் கொண்டு வாங்க. அஞ்சு பைசா காயின் அஞ்சு பைசா இல்ல அதாவது அப்டோபர் 15 தேதி இருந்து தீபாவளி சரி நான் அஞ்சு பைசா காயினுக்கு நம்ம எங்க போடணும் அப்படியே சுட்டி யோசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிது. எல்லாருமே இந்த மாதிரி வீடியோ பார்த்தா ஃபேக்குன்னு வச்சு தள்ளி விட்டு போயிருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அஞ்சு பைசாக்கு நான் எங்கே போடணும்னு யோசிப்பாங்க. நான் அப்படி யோசிக்க மாட்டேன், சைட்டாக பார்த்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ் ஊரில் போயிட்டு அஞ்சு பைச
ஷாப்புக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போயிட்டு காயின் ஷாப்னு போட்டு பார்த்தேன். சரி ஏதாவது கடை இருக்குமான்னு நினச்சா போட்டு பார்த்தேன். அப்படின்னு பார்த்தா கடை இருந்துருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காயின் கடை தான் இருக்குமான்னு எனக்கே தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் காயின்ஸ்லாம் இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது கடை சூஸ் பண்ணலான்னு பண்ணேன். ஒரு ரெண்டு மூணு கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன். ஒரு ஒருத்தவங்க 20 ரூபா சொன்னாங்க, ஒரு ஒருத்தவங்க 30 ரூபா சொன்னாங்க. ஒரு தாத்தா மட்டும் பார்த்தீங்கன்னா 4 ரூபாங்க சொன்னாங்க. ஒரு காயின் பார்த்தா 4 ரூபான்னாங்க. சரி அவங்களுக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சோம். எந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து உடியம் தேட்டர் தாண்டி வந்து கால் பண்ண சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே நம்ம டியோவை எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். நீ டேட்டு பார்த்தீங்கன்னா வந்து படினாலே ஆக்சுவலாக அவங்க வீடியோ போட்டு ஒரு 2-3 வாரம் ஆகுது. நம்ம இன்னைக்கு தான் வேறு பார்த்தோம். பார்த்த உடனே பார்த்தா இந்த ஐடியா வந்துச்சு. இப்போ டைம் பண்ணால் 9:30 இருக்கும். அப்படின்னு இங்கே டிராஃபிக்லாம் இருந்துச்சு. அப்படியே டிராஃபிக்லாம் கஷ்டப்பட்டு தாண்டி அப்படியே அந்த காயினை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். டாட்டா கடை பார்த்தீங்கன்னா வந்து கடை இல்லையாது, வீட்டில் சேல் பண்ணுறதுனால அதனால் நீங்கள் எப்போ வந்தாலுமே பிரச்சனை இல்லை. நாங்கள் உள்ள போனவன எத்தனை காயின் வேணும் தாத்தா கேட்டாரு. அப்பயே தெரிஞ்சு தாத்தா கிட்ட நிறையா இருக்கு போல இருக்கு. ஒரு 100 ரூபாய் குத்துருங்க தாத்தா, தாத்தா கிட்ட சொல்லியிருந்தோம். தாத்தா கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காயின் மட்டும் இல்லாமல் பழைய காயின் எல்லா கண்ட்ரி காயின்லேருந்து எல்லாமே இருக்கா. 5 பைசாக்கு மட்டும் சட்டை கொடுத்தாங்க. தாத்தா கிட்டேருந்து ஒரு 500 பீஸை வாங்கிட்டு போயிட்டு ஆனால் டிஸ்கார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே பாஸ்கர் அகழி ஷாப்னு ஒரு ஷாப்பை ஒன்று வச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு மைண்டுக்குள்ளே தோணுச்சு. அப்படியே தாத்தா கிட்டேன்னு வாங்கிட்டு நாங்கள் கீழே கிளம்பி போயிட்டோங்க. ஃபுல்லாக 5 பைசா காயின் வாங்கிட்டோம். போகலாம். நாளைக்கு கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வாசலில் போய் உக்காஞ்சிட வேண்டியது தான். டே 2 இப்போ நம்ம அதை கிடைக்கிறாங்க. கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் அண்ணங்களாம் கூட கூட்டின்னு போயிட்டேன். சரி நம்ம சட்டை வாங்குறோமோ இல்லையோ, நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதா. இருக்கிற 25 காயினை அப்படியே 1 நம்பர் விற்றுலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் தீபாவளி வரைக்குமே நமக்கு வேலை இருக்கும் போல இருக்கு. டாட்டா ஐட்டன் காயினை வாங்கிட்டோன்னு நீங்கள் விற்கலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. சரி ஆனால் கடை ரொம்ப கூட்டமாக இருக்கு. போலீஸ்லாம் வேறு நிற்கிறாங்க. இன்னும் கூட்டம் வேறு அதிகமாக வருவாங்க போல இருக்கு. கடை பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க ஓப்பன் பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருவாங்க போல இருக்கு நிறைய பேர். இதை பார்த்தீங்கன்னா வந்து 2:30 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்களாங்க. அதுக்கு மேலே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம லைனில் நிற்போம்னு சொல்லிட்டு லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன கொஞ்சம் வெயில் தான் ரொம்ப அடிச்சுட்டு இருந்தது. சரி இந்த கூட்டத்தில் தாண்டி போயிடலாம் போல இருக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே இந்த பக்கம் ரைட்டன் சைடு பார்க்குறப்போ அப்படின்னா நம்ம தலைவர் ஒருத்தர் வீடியோ எடுத்திருந்தாரு. அதான் இவரும் யூடியூபர் போல இருக்கே, நமக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவாரோ. எப்படியோ நம்ம தலைவர் கூட்டம் காலியாக வரைக்கும் இங்கே தான் இருப்பார். நம்ம முன்னாடி போயிட்டு வீடியோ போட்டலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. 1/2 hour ஆயிடுச்சுங்க. வெயிலும் போகல, இன்னும் நாங்கள் உள்ளேயும் போகல. இவங்க உள்ள ஒரு ஐடியாவே இல்லை போல இருக்கு. எங்கே உள்ளே போனவங்க வெளியிலே வர மாட்டாங்க. இருக்கிற துணியை எடுத்துகிட்டு வர வேண்டியதான். 5 பைசாக்கு அப்படியே உள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படியே ஒரு வழியாக 5 பேரை உள்ளே விட்டாங்க. ஆனால் கடை உள்ள பார்த்தீங்கன்னா கூட்டத்தையே சேர்க்கலாங்க. இவங்க ஃபுல்லாக வெளியில் தான் சேர்த்து வச்சுருக்காங்க. கடை உள்ள பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 பேரை மட்டும்தான் வச்சுருக்காங்க. இவங்க வெளியில் போனால் மட்டும்தான் இன்னொரு ஆளை பார்த்தீங்கன்னா உள்ளே விட்றாங்க. நம்ம தலைவர் ஊராக வீடியோ பேசினார். சரி போலீஸ்லாம் வேறு இருக்காங்க, நல்லா டீசெண்டாக போயிட்டு டீசெண்டாக எடுத்துன்னு வந்துடலாம். எங்கே அந்த 5 பைசா வரும்னு சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்தேன். இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தா இவங்ககிட்ட எல்லா கலெக்ஷன் இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 59 ரூபீஸ்க்கு டிஷர்ட் ஆஃபர் வந்து எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த 5 பைசா ஆஃபர் இன்னைக்கே முடிய கூட வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ பேர் வரவங்க அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானே இவ்வளோ பேர் வரவங்க நினச்சி பார்க்கல. நம்ம தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவோம் பார்த்தா இங்கே இவ்வளோ பேருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம வெளியில் பார்த்தா அதே அண்ணன் உள்ள வீடியோ எடுத்திருந்தாரு. அவர் வீடியோவில் நான் தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் என் வீடியோவில் அவராக சுற்றி சுற்றி தெரியவார் போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஆளுக்கு ஒரு சட்டை தான் கொடுப்பாங்களா? இப்போ தான் காலையில் ஒருத்தர் 50 காயின் எடுத்து வந்து 50 சட்டை கேட்டிருந்தாரா? அப்புறம் புரிஞ்சது
நமக்கு முன்னாடி ஒரு கடை வைக்கலாம் பிளான் பண்ணிட்டார் போல இருக்குன்னு அப்புறம் தான் இவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு சட்டரா கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம கடை வைக்கலாம்னு பிளான்லாம் போயிடுச்சு போல இருக்கே. சரி ஃபர்ஸ்ட் இந்த டிஷர்ட் எடுப்போம், அடு போயிடும் போல இருக்கு, சுட்டி சுட்டி இவங்களே காலி பண்றவங்க போல இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா 1500 rupees டிஷர்ட் பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே அவைலபிளா இருக்குமாங்க. அதனால நீங்க எப்ப வந்து வேணா அந்த டிஷர்ட்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா இந்த 5 paisa ஆஃபர் பாத்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. பட் கொடுக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஏன் பட்டினா இவ்வளவு பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம வீடியோ போட்டு வேற ஐடியா வேற குத்துட்டோம், இன்னும் வேற நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. எங்க கடையை முடிட்டு போக வாய்ப்பு இருக்கு. நீங்க இருக்கோ வரட்டுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிட்டு வந்துருங்க. சரி ஃபர்ஸ்ட் அந்த சட்டையை எடுக்கலாம் சொல்லிட்டு சுட்டி சுட்டி தேடிட்டு இருக்குங்க. ஒரு சட்டையும் பாத்தீங்கன்னா மாட்டல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கலெக்ஷனும் இல்லைங்க. 5 paisa எந்த அளவுக்கு தர முடியும்னு நம்மளால ஒர்த்தலா சொல்ல முடியாது. இருக்கிறத எடுத்துட்டு போகணும் அவ்வளோதாங்க. நம்ம வந்து எதுவுமே எதிரெல்லாம் பார்க்க முடியாது. அங்கே எதாவது சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடலாக இருந்துச்சு. ஒன்றா நல்லதாக மாட்டோம்னு நினச்சி தேடிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட அப்படி மாட்டலை. சரி ஏதாச்சும் ஒன்று எத்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 சட்டை மட்டும் நாங்கள் எடுத்துட்டோங்க. கிட்ட 3 பேராக போயிட்டு 3 சட்டை தான் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பில் போகிற கவுண்டர் இருக்கிறாங்க. போக போகிறோம் அந்த 5 paisa கொடுக்கறதுக்கு. எத்தனை வாட்டி ட்ரெஸ் எடுத்துருப்பேன், 50 ரூபா கம்மி பண்ணுங்கள், 50 ரூபா கம்மி பண்ணுங்கன்னு. ஒரு வாட்டியாக கம்மி பண்ணி கொடுத்துருப்பீங்களா மற்ற கடைங்களா? ஆனால் என் தலைமை 5 paisa சட்டை கொடுக்குறாரு. ஆனால் அதே 5 paisa வேணும் அடம் பிடிச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள். எப்படியோ அந்த 5 paisa கொடுக்குறப்போ எனக்கு சரியான சிரிப்பாக வேறு இருந்துச்சு. ஆனால் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 5 paisa பார்த்தீங்கன்னா சட்டை கொடுத்துட்டாங்க. நானே கொடுப்பாங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சு கொடுக்குறாங்கன்னு. அந்த வீடியோ பார்த்துட்டு சில அறிவாளிங்க 5 paisa நான் ஜிபேல பண்ணலாமலாம் வேற கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோங்க. என்ன ஒரு 1 hour கிட்ட நின்றுப்போம். ஆனால் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இன்னொரு 1 hour மேலே நிற்பாங்க போல இருக்கு. கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டே தாங்க இருக்கு. ஏன்னா காலேஜ் ஆப்போசிட்ல இருக்கனால இந்த 5 paisa சொல்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர வந்து வாய்ப்பு இருக்கு. சரி நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோல பேசி முடிச்சுட்டு ரெடி பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. அவன்கிட்ட நான் தான் சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து கேட்டிருக்கான் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபர் பார்த்தீங்கன்னா இல்லை தீபாவளி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஆஃபர் இல்லையா ப்ரோ? தீபாவளி வரைக்கும் சொன்னீங்க, இதுக்கப்புறம் ஆஃபர் இல்லையா? இப்போ நான் இந்த கிளிப்பை போட்டிருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யாராவது நம்பி போயிட போறீங்கன்றக்காராக சொல்கிறேன். அவங்களாலேயே பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் இது கொடுக்க முடியாதுன்றா. பட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் தான். இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு அவங்களே நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. மேபி கூட்டம் அதிகமாகிடுச்சு இவங்களெல்லாம் அனுப்பணுன்றக்காக கூட இப்படி சொல்லியிருக்கலாம். நீங்கள் இருக்கோ போட்டுக்கு முன்னாடி அந்த கடைக்கு வேணால் கால் பண்ணிட்டு கூட போய் பாருங்கள். ஆனால் அந்த ஆஃபர் கண்டிப்பாக இருக்குமா இல்லைன்னு தெரியல. ஆனால் அந்த டிஷர்ட் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.